1986. K.V. Narayana Swami presides and sings during the morning session of the Madras Music Academy's தொடங்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய இது எப்படி அண்ணா இதை வந்து மெட்டமைச்சார் அந்த சன்னிவேஷம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். காஞ்சி பரமாச்சாரியார் திருவிடமருதூரில் கேம்பர் இருந்தப்போ கும்பகோணத்துக்கு ஆள் அனுப்பிச்சிருந்தேன் எங்கள் குருநாதரை ஆக்சுவலி. இப்போ என்ன அழைச்சிட்டு போனார் பரமாச்சாரியால் அப்போது என்ன சொன்னாட்டா, எங்கள் குருநாதர்கிட்ட இந்த 30 திருப்பாவையும் நீங்கள் பாடணும், பாடி பிரச்சாரம் பண்ணி எல்லாரும் நிறைய குழந்தைகள்லேருந்து பெரியவாவர்களும் எல்லாரும் நல்லா பாடணும், அந்த தினசுக்கு இதை அமைச்சு அந்த கைங்கரியத்தை பண்ணோம் அப்படின்னு சொன்னார். ஆக்கியம் அப்படியே செய்கிறேன்னுட்டுண்டா. அப்புறம் அந்த திருப்பா புஸ்தகத்தை எடுத்து அதை அதுலேருந்து அவர் மனசில் பிளான் போட்டுண்டாச்சு இது எப்படி இப்படி எல்லாம் அமைக்கணும்ட்டு. முதல் 5 நாட்டையில் தொடங்கி ஸ்ரீராகத்தோடு முடித்தார். அதை முதல்ல பாடுறேன். அதுக்கப்புறம் புள்ளும் சிலம்பனகான் சங்கராபரணத்தில் அமைச்சிருக்கார். அது ஏன் சங்கராபரணத்தில் அமைச்சாருங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அப்போ அந்த கட்டம் வருவது போடும். சுதாரிச்சுக்கிறதுக்கு வேண்டி அப்படி தொடங்குறேன்.
Thank you.
ஓங்கியுலகந்த உத்தமன் பேர் பாடி ஓங்கியுலகந்த உத்தமன் பேர் பாடி ஓங்கியுலகந்த உத்தமன் பேர் பாடி ஓங்கியுலகந்த உத்தமன் பேர் பாடி நாகணம் பாடி சிலதுல எல்லாம் இந்த ரம்பா பாயின்னு அப்படியே முடிச்சிருக்கார். சிலதுல எல்லாம் அதை எடுத்துட்டு மறுபடியும் அந்த முதல்ல அடிக்க வந்துடுவார். இதெல்லாம் அவர் எதை நினைச்சுட்டு செய்தார் எனக்கு தோன்றுன்னா, கச்சேரியில் பாடுறதுக்கு எப்படியெல்லாம் அமைக்கலாம் அவரோடு கச்சேரியில் பாடினா தான் நிறைய பேர் கேட்கறதுக்குள்ள வாய்ப்பு வருது இல்லையா, அதுக்காக தான் அவர் ஆழிமழை கண்ணி கை கரவே ஆழிமழை கண்ணி கரவே ஆழிமழை கண்ணி I
நம்பிக்கைகள் நீங்க வாழ உலகினில் அந்த நிரவல் பண்ணாருனாக்கா எப்படி இருந்தீங்களா? நிறைய கேட்டு நீங்களே அனுபவிச்சிருக்க. அதுவும் மணீர் வாழும் அண்ணா சேர்ந்து விட்டாலும்னா தேன் பாலம் கலந்த மாதிரி தான். மாயனை மன்மூவட மதுரை மை அப்புறம் சங்கராபரணத்தில் போட்டிருக்கார். அவரோட தாட்ஸ் எல்லாம் எப்படி போயிருக்குன்னு எனக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா, அவர் எந்த ராகத்தை நினைச்சாலும் பதத்தினுடைய ஞாபகம் அவருக்கு வருது. புள்ளும் சீலம் தேன புள்ளையோ
பாடுறதுக்கு நிறைய இடம் கொடுக்கறது அப்படி பண்ணியிருக்காரு. இந்த கல்பனையெல்லாம் அவருக்கு அதோடு அந்த ராகத்தோடு இயற்கைக்கு எப்படி அந்த சஞ்சாரங்கள் போகுமோ அப்படி தான் போகும். பேசி பேச்சரா
பத்து வருதுன்னா பாட போறேன். இன்னைக்கு அடுத்தது எட்டாவதுல தன்யாசி ராகத்துல கீழ்வானம் ஆயுதம். கீழ்வானம் வெள்ள தேவாதி தேவனை
Thank you.
போற்று சுவர்க்கம் தோடில ரொம்ப நல்லா இருக்கும். என்ன அதெல்லாம் ஞாபகம் வருது, நான் எழுதினதும் சுரப்படுத்தினதும். இது என்னாச்சுன்னா, இந்த முதல் அஞ்சு பாடி எல்லாம் எழுதி சுதேசத்தை அனுப்பிச்சு முடித்தப்போ அந்த கட்டம் தான் நான் அண்ணாட்ட சொல்லிக்காமல் போயிட்டேன் வார்தாவுக்கு. அப்போ 2 மாதம் இல்லாமல் இருந்தது இல்லையா, அந்த சமயத்தில் அண்ணா என்ன பண்ணுறா நீளத்தின் கேட்டேன் நான். அப்புறம் அண்ணா என்ன பண்ணாருன்னு, அப்புறம் அண்ணாவே சொல்லி நீளமே சில எல்லாம் எழுதி அனுப்பிச்சு. அப்போல்லாம் அண்ணா வேறு ராகம் போட்டு அனுப்பிச்சிருக்கார் இப்போ. அதுக்கப்புறம் இப்போ சொல்ல போகிற ராகங்கள்லாம் அமைச்சு ரொம்ப அசாத்தியமாக இது பண்ணிச்சு. அப்புறம் இந்த மாலை மணி ஒன்றாக்கு முன்னாடி 31 முன்னாடி நான் வந்துட்டேன், திருப்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஞாபகம் வருது இப்போ. இதில் ராஜமையர், மதுரை கிருஷ்ணன் இவெல்லாம் அந்த நாங்கள் 3 பேரும் உட்காந்து எவ்வளவோ அண்ணாவுக்கு அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த ஆசீர்வாத பலன்தான். Ha ha ha.
இவா ரெண்டு பேருக்கு இன்னைக்கு வாசிச்சிருக்கா. கோயம்புத்தூர் பாலசுப்ரமணியமும் ராம்நாடு ராகவனும் பக்கவாத்தியம் வாசிச்சிருக்கா. பெஸ்டா வாசியா அனுசரணையா என்ன அது? ஏன்னா அடுத்த இதுக்கு வேற வாசிக்க போறா. அது அதெல்லாம் இப்பவே சொல்லிடணுமோ இல்லையோ?